எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி, சிக்கன் கோலா உருண்டை, அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க கோலா உருண்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சிக்கன் கீமா. கோலா உருண்டைக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் கீமான்னு கடையில் கேட்டாலே நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இது 250 கிராம் இருக்கக்கூடிய சிக்கன். இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதே கீமா மட்டன் வச்சு செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேம் ரெசிபி, சிக்கன் இல்லை மட்டன் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனில் 10-12 கோலா உருண்டைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் பொட்டுக்கடலை மாவு. இது நம்ம நார்மலாக சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பொட்டுக்கடலையை ப்ளைனாக அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம கோலா உருண்டைக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கான பொருள்கள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய். இது வந்து காரமாக இருக்கும், 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும். 5-6 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இருக்கக்கூடிய இஞ்சி, 2 விரல் அகலம் இருக்கக்கூடிய தேங்காயை இந்த மாதிரி கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட், இவ்வளோதான். இந்த ரெசிபி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கசகசா, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சிக்கன் கீமாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுலேயுமே ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அப்படி தண்ணி அதிகமாகிருச்சுன்னா நமக்கு எண்ணெயை ரொம்ப குடிக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொட்டுக்கடலை மாவும் நமக்கு தேவைப்படாது. பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எந்த அளவுக்கு பிணைவோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம தொடரப்பே நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சி அந்த அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மிக்சர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு கோலா உருண்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. 1/2 கிலோ சிக்கன் கீமாக்கு நமக்கு 10 கோலா உருண்டைக்கிட்ட கிடச்சிருக்கு. அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவுலையும் 1 டேபிள் ஸ்பூன் மீதி இருக்குது. நான் 100 கிராம் மாவு எடுத்திருந்தேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கோலா உருண்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அது நல்லா ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம 1 பால்ஸாக சேர்த்துடலாம். நல்லா சேர்க்குறப்ப அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வர மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பொறுமையாக வேக வச்சிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகி வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய சிக்கன் ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சிக்கன், சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வர திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா சைட்ஸும் வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் இருந்ததால் உள்ளேயுமே நமக்கு நல்லா வெந்திருக்கும். இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரிஜினல் செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி.
நீங்கள் இதில் கொஞ்சம் கூட ஆல்டர்னேட் பண்ணிட்டு பண்ணலாம். என்னங்கிறது, நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு எக் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பால்ஸை எக்கோட மிக்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இது பாருங்கள், சுத்தமாகவே நமக்கு எண்ணெய் குடிக்கல. ஸோ ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, சிம்பிளாகவும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கூட பொரிக்கலாம். அது இன்னமும் நல்லா பார்க்கவே எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் கோலா உருண்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.